எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரோமன் மீல். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு புட்டிங் ரெசிபி, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம ரோமன் மீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா, நம்ம இந்த புட்டிங் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு கப் சுகர் நான் இப்போ காட்டினாலே அந்த போலில் ஒரு கப் போட்டிருக்கேன். ஸோ அந்த சுகரை நம்ம வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹை ஃப்ளேமில் இதை இப்படி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. ஸோ இந்த சுகர் டிசால்வ் ஆகி கேரமலாக மாறிடும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே இதை நம்ம பண்ணிக்கலாம். மீன்வைல் நீங்கள் என்னென்னா, நீங்கள் இந்த சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு நார்மல் உங்கள்கிட்ட வந்து அந்த கேக் பேன் இருந்ததுன்னா தட் இஸ் பெட்டர். இல்லைன்னா இந்த மாதிரி வெசல், லைக் டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் அதை நல்லா வந்து இப்படி கோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் கீ யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக நல்லா வந்து இப்படி கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம வந்து புட்டிங் செய்ய போகிறோம். உங்கள்கிட்ட கேக் பேன் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் வந்து இதை இப்படி கோட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம சுகர் பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக அதிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இப்படி கிறிஸ்டல் கிறிஸ்டலாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் மறுபடியும் இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக கைவிடாமல் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல அழகான லைட் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு அந்த கேரமல் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், இல்லைனா இது வந்து கொஞ்சம் கசப்பாக மாறிடும். பாருங்கள் நம்மளுக்கு நம்ம சுகர் எப்படி வந்து கேரமலாக மாறி இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌன் கூட ஆக வேணாம், நீங்கள் இதுவும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன், லைட் ப்ரௌன் ஆகும்போதே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கேரமல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற போலில் நம்ம இந்த கேரமலை ஊற்றிடலாம். இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ண உடனே நம்ம ஒரு அரை லிட்டர் பால் நான் இங்கே எடுத்து கொதிக்க வச்சிட்ருக்கேன். ஸோ பால் நல்லா கொதித்த உடனே நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வேனிலா எசன்ஸ் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுடலாம். அதை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த புட்டிங் வந்து ரவாவில் தான் செய்ய போகிறோம். ஸோ வெனிலா எசன்ஸ் டைல்யூட் ஆனோடனே ஒரு கப் அளவுக்கு ரவா ஆட் பண்ணிக்கலாம். ரவா ஆட் பண்ணி இது வந்து ஓரளவுக்கு ஒரு திக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக. இப்போ பாருங்கள், நம்ம மில்க் நல்லா திக் ஆகிடுச்சு இந்த ரவா ஆட் பண்ண பிறகு. இப்போ ஒரு கப் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணும்போது அதில் போட்டுச்சு இந்த கிராம்பு உள்ளே விழுந்துருச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இது ஒரு டிப்ஸ், நம்மளுடைய சக்கரை கொட்டி வைக்கிற டப்பாவில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு மூணு கிராம்பு போட்டு வச்சுட்டா அதில் எறும்பு வராது. ஸோ நானும் என்னுடைய டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன், எடுக்கும்போது கிராம்பு சேர்த்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சுகர் நல்லா டைல்யூட் ஆகிற வரைக்கும் அகைன் நம்ம ஸ்டிர் பண்ணிக்கலாம். நல்லா டைல்யூட் ஆன உடனே அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். மீன்வைல் நம்ம இந்த புட்டிங்கில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு எக் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எக்குங்கிறது இப்போ எக் யூஸ் பண்ணாத, எக் பிடிக்காதவங்க, இல்லை நாங்கள் வந்து எக்லெஸ் தான், எக்லெஸ் புட்டிங் தான் சாப்பிடுவோங்கிறவங்க எக்குக்கு பதிலாக கர்டை கூட, புளிக்காத கர்டு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரவா மிக்சர், அதாவது மில்கில். ஸோ அது கூட இந்த எக்கை ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிடலாம். இது ஸ்டவ்வில் வைக்கலங்க, வெளியே எடுத்து வச்சு தான் நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்ம புட்டிங் மிக்சர் ரெடி ஆச்சு. இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி கேரமல் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம புட்டிங் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புட்டிங் நம்ம பேக் பண்ண போகிறோம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு அது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து புட்டிங் வச்சுருந்த அந்த போலை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும் ஒரு தட்டு வச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிடலாம். இப்போது நம்ம இதை ஒரு 40 to 45 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம புட்டிங் வந்து ஒரு 45 minutes அப்புறம் நான் வந்து இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் அடியில் கிராக் மட்டும் விட்டுருச்சு, நீங்கள் கிராக் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதை பாருங்கள், நான் இப்போ அழகாக கட் பண்ணி காட்டுறேன். நம்ம அப்படியே அது வந்து ஒட்டாமல் இருக்கும், கத்தியில் ஒட்டவே ஒட்டாது, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், வாயில் அப்படியே போட்ட உடனே மெல்ட் ஆகி போகிற மாதிரி ஒரு புட்டிங்கு இது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பப்ளியாக இருக்குது. எனக்கு இதுக்கு எடுக்கவே வரல, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.